ஓகே, இதில் லாஸ்ட்டாக முடித்தோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கலர் வந்து கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா இந்த கலர் வந்து இந்த கலருக்கு ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இதுதான் வந்து மெயினான இடம். அதனால் வந்து இது வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த கலர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது ஓப்பன் பண்ணிட்டு இதோட கலர் வந்து ஆக்சுவலாக நான் ஓகே, ஸோ இந்த கலராக சேஞ்ச் பண்ணுறேன். அப்போது இதோட கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நான் க்ரே கலரில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஓவராலாக இதோட லோகோவோட கலர் வந்து இந்த கலருக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ரைட். இதில் வந்து இந்த ஷேடோ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப் பண்ணுறேன். ஓகே, இதில் போய்ட்டு இதோட ஷேடோ கான்செப்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, அது லோகோவில் பண்ணோம். ஸோ லோகோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, லோகோவில் அந்த ஷேடோ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் போய்ட்டு இங்கே ட்ராப் ஷேடோன்னு இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுறேன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுலேயும் வந்து ட்ராப் ஷேடோ வந்து ஆஃப் பண்ணிடும். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் ட்ராப் ஷேடோ எல்லாத்துக்குமே இல்லை, இதுக்கு மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ட்ராப் ஷேடோ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா அது ட்ராப் ஷேடோ கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது, அதனால் ட்ராப் ஷேடோ வந்து ஆஃப் பண்ணிட்டேன். தென் இதோட ஃபாண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது இன்னும் கலர் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஓகே, ஸோ இந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போய்ட்டு வேறு ஃபாண்ட் ஸ்டைல், ஏன்னா இப்போது இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போது ஃபாண்ட்டோட இதோட கேப் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கடையில் இருக்கிற கேப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இடையிலையும் லைட்டாக கேப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இதை வந்து என்ன பண்ணனும், ஷார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சரி. ஸோ இப்போ இதை மட்டும் என்ன பண்ணுறேன்னா கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட் கலர் ரைட். ஸோ இதையும் செலக்ட் பண்ணிட்டு சென்டர், தென் இங்கேயும் சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இப்படி சென்டர் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டே செலக்ட் பண்ணிட்டு குரூப் பண்ணிக்கணும். இப்போது நம்ம இந்த சென்டர் கொடுத்தோம்னா அது கரெக்டாக பிஸ்னஸ் கார்டோட சென்டர் ஆகிடும் சரிங்களா. இப்போ நான் இதே வந்து இங்கே இருக்கிற இந்த கலரை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இங்கே ஆக்சுவலாக ஒயிட் கலர் இருக்கனால நம்மளுக்கு இந்த பேக்ரவுண்டில் ஒயிட் நம்ம தேவையில்லை. ஸோ இதை வந்து நான் கண்ட்ரோல் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள செலக்ட் ஆகிடும். காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சின்னதாக பண்ணிக்கலாம். ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ப்ரெஸ் பண்ணி சின்னதாக பண்ணிட்டு இதை சென்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது லேயர் எடிட்டரில் இங்கே இருக்கிற அந்த ஃபான்ட்ஸ் செலக்ட் பண்ணணும். ஓகே, இது நம்மளுக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடில. ஸோ டெம்பரரியாக கொடுக்குறேன், அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஐபிக்கர் டூல் செலக்ட் பண்ணி இந்த கலர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இதை செலக்ட் பண்ணிட்டு க்ரே கலர், அதாவது இந்த கலர் கிட்டத்தட்ட. ஸோ நான் அதே ஐபிக்கர் டூல் யூஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணிக்கலாம், சேம் கலர். ஓகே, ஸோ இது வந்து இதெல்லாமே வந்து ஒயிட் கலர். செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாமே சாரி லைட் க்ரே கலர். ஓகே, இப்போ எல்லாமே கொண்டு வந்தாச்சு. இப்போ இதோட கலர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இப்போது ஃபாண்ட் வந்து இதுவும் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் வச்சுருக்கேன், அதனால் வந்து சேம் ஃபாண்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து 9 பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ இது 8 பாயிண்ட். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஐட்ராப்பர் டூல் இதை செலக்ட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஐ ட்ராப்பர் டூல் இதை கிளிக் பண்ணோம்னா இது செலக்ட் ஆகிடும். ஸோ இதையும் செலக்ட் பண்ணிட்டு அலைன்மெண்ட்டில் சென்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா சென்டர் ஆயிரும். இப்போ இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து பெருஸ் பண்ணி 10 ஓகே ரைட். ஸோ இப்போ மீதி இருக்கிற இப்போ இந்த டிசைன் ஓகே ரைட். இப்போ மீதி இருக்கிற இந்த இதெல்லாம் வந்து கொண்டு வந்து வைக்கணும். இப்போ வந்து நம்ம அட்ரஸ் கொண்டு வந்துட்டோம். ஸோ அட்ரஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு தெரிய டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறக்காக இதை நான் காப்பி பண்ணிவிட்டு அகெயின் இதை நான் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட். ஸோ இதை வந்து நான் சென்டர் செகண்ட் சென்டர். இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த சைடும் அகெயின் இந்த சைடும் சின்னது பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இதை வந்து பேக் சைடில் கொண்டு போகலாம். ரைட் கிளிக் அரேஞ்ச் ஆர்டர் அரேஞ்சில் போயிட்டு பேக் சரிங்களா ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணும் சென்ட் பேக் ஓகே. கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓகே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ரெண்டு மூணு தடவை பண்ணோன்னா வந்துடும். ஸோ இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அட்ரஸ் மட்டும் இப்படி நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஓகே. இல்லைன்னா நம்ம கீழே கொடுக்குற அந்த ஃபேஸ்புக் அந்த மாதிரி இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் ஓகே. ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு இதை நான் இந்த இதை ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இதை சேஞ்ச் பண்ணிட்டு கலர் வந்து ஒயிட் கலர். ஸோ ஏன்னா நம்ம இங்கே என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதே காம்பினேஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஓகேங்களா ரைட். ஸோ மீதி இருக்கிற கீழே இருக்கிறதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் தேங்க்யூ.